நயன்தாரா சந்தோஷ்சிவன் தம்பதிகளுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறதா சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நம்மளுடைய ஹலோ டிவி தமிழின் சார்பாக அவர்களுக்கு நம்மளுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நயன்தாரா சந்தோஷ்சிவன் தம்பதிகளின் அந்த இரட்டை குழந்தைகள் வாடகை தாய் முறையில் பெறப்பட்டதா அல்லது நேரடியாக விலை கொடுத்து வாங்கப்பட்டதா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாக சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். ஒரு ஊரில் ரெண்டு இணை பிரியாத தோழிகள் இருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறதாகட்டும் காலேஜில் படிக்கிறதாகட்டும் எல்லாமே ஒன்றாவே படித்தாங்க. இதே மாதிரி ஒரே ஊர்லேயே அவங்களுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சு ஒரே நாளில் திருமணமும் நடக்குது. இந்த திருமணத்துக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே ஒரே நாளில் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அச்சு அசலாக ஒன்றா இருக்குது. இரட்டை குழந்தைகள் மாதிரியே ஒரு தோற்றம் அளிக்குது. இவர்கள் வளர வளர அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஒன்றாவே இருக்குது. பார்க்குறவங்கெல்லாம் இரட்டை குழந்தையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குதுன்னு சொன்னா இல்லையா. அதில் ஒரு முக்கியமான பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, ரெண்டு குழந்தைகளுமே விரல் சூப்புறாங்க. இந்த விரல் சூப்புறது அப்படிங்கிறது ரெண்டு தாய்மார்களுக்குமே பிடிக்கல. எப்படியாவது இந்த விரல் சூப்புற பழக்கத்துலேருந்து இவங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து விரல் சூப்புற பழக்கத்துலேருந்து விடுவிச்சிட்டாங்க. அப்போ இன்னொரு தாய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி உன் குழந்தை மட்டும் விரல் சூப்புறதை விட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த விரல் சூப்புறதை விட்ட குழந்தையோட தாய் என்ன ஐடியா பண்ண அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறாங்க. அங்கே என்ன ஐடியா பண்ணாங்க சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு தொளதொள ஜட்டியை எடுத்து மாற்றி விட்டாங்க. அதாவது எலாஸ்டிக் போன ஒரு தொளதொள ஜட்டியை எடுத்து மாட்டி விட்டுட்டாங்க. அப்போ அந்த குழந்தை விரல் சூப்புறதுக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஜட்டி நழுவுது. திரும்ப திரும்ப அந்த ஜட்டியை பிடிச்சி பிடிச்சிட்டு ஓடவும் உடையாடவும் விளையாடவும் இந்த விரல் சூப்புற அந்த வேலை வந்து நின்றுடுது. இதுதான் வந்து அந்த தாய் கையாண்ட விரல் சூப்புற பழக்கத்தை கைவிடுறதுக்காக அந்த குழந்தைக்கு கையாண்ட ஒரு ஐடியா. இந்த மாதிரி தாங்க நமக்கு பல தொளதொள ஜட்டிகள் வழங்கப்படுகின்றன. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு வாழ்த்து மட்டும் தெரிவித்து அதை கடந்துட்டு மற்ற எவ்வளோ செய்திகள்லாம் இருக்குது, நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது, அதுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும். இதுதான் வந்து சரியான ஒரு சிந்தனையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.